ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபுட் தமிழ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஒரு இட்லி மாவு வீடியோ போட்டிருந்தேன். அதில் இட்லி மாவு வந்து சேல் பண்ணுறதுக்கு எந்த லெவல் அரிசியும் உளுந்து போடணும் சிஸ்டர் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருங்க. இட்லி மாவு பிஸ்னஸ் வந்து பண்ணணும்னு ஆசையாக இருக்கவங்க இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும். அதாவது நம்ம வந்து ரேசன் அரிசி பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமான குவான்டிட்டியாக சேர்க்க போகிறோம். உளுந்தம்பருப்பு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக சேர்த்து நம்ம வந்து இந்த மாவு வந்து ரெடி பண்ணியிருக்கோங்க. ரொம்ப வருஷம் பார்த்திங்கன்னா இட்லி மாவு சேல் பண்ணுறவங்க சொன்னேன், அதாவது அளவுகளோட இந்த மாவு பார்த்திங்கன்னா நான் ரெடி பண்ணியிருக்கேங்க. ரொம்பவே நல்லா சாஃப்டாக நல்லா வெள்ளை இட்லியாக கிடச்சிருக்கு பாருங்கள். கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ரேஷன் கடையில் வாங்கின புழுங்கல் அரிசி நல்லா குண்டு குண்டாக அரிசி இருக்கும் பாருங்கள், அந்த அரிசி தாங்க நான் எடுத்திருக்கேன். நீட் அரிசி கிடையாது, நல்லா குண்டு குண்டாக இருக்கும் பாருங்கள், அந்த அரிசி நான் எடுத்திருக்கேங்க. சின்னதாக நீங்கள் அளவுகள் பார்த்தீங்கன்னா நீங்கள் டம்ளர் இல்லாட்டி கப்பு நீங்கள் எது வேணாலுமே எடுத்துக்கலாங்க. நான் சின்னதாக படி மாதிரி இந்த ஆளாக்குன்னு சொல்லுவாங்க பாருங்கள், அதில் அந்த புழுங்கல் அரிசி பார்த்திங்கன்னா நல்லா தலையை தட்டினாப்பில் எடுத்துருக்கேன். ஃபுல்லாக எடுக்கலைங்க, கோபுரம் மாதிரி குமிச்சு எடுக்கல, நல்லா தலையை தட்டினாப்பில் ஒரு 10 டம்ளர் அளவுக்கு அந்த புழுங்கல் அரிசி வந்து சேர்த்துக்கலாங்க. அதுவும் நல்லா குண்டு குண்டான அரிசி தான். நிறைய பேர் வந்து கமெண்டில் வந்து டவுட் கேட்குறீங்க, குண்டு அரிசியாக நீட் அரிசியான்னு, இது நல்லா குண்டு குண்டாக இருக்கும் பாருங்கள், அந்த அரிசி தாங்க. ஒரு 10 டம்ளர் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த இட்லி மாவு பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஒரு 2 டைம் வீட்டில் அரைச்சி பார்த்துருந்தாங்க, இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ரொம்ப வந்து நல்லா சாஃப்ட்டாக வெள்ளையான இட்லியாக கிடச்சிருக்குங்க. அதனால் பயம் இல்லாமல் இட்லி மாவு வந்து நீங்கள் சேல் பண்ணலாம். இப்போ அதே டம்ளரில் ரேஷன் கடையில் வாங்கின பச்சரிசி இருக்கும் பாருங்கள், அதில் 2 டம்ளர் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேங்க. 10 டம்ளர் அளவுக்கு புழுங்கல் அரிசி, 2 டம்ளர் அளவுக்கு ரேஷன் அரிசி. இந்த அரிசி பச்சரிசியும் பார்த்திங்கன்னா தலையை தட்டினாப்பில் எடுத்திருக்கேன், ஃபுல்லாக எடுக்கலை. இப்போ இந்த அரிசி பார்த்திங்கன்னா கொஞ்சம் அழுக்காக இருக்கும், ஏன்னா இந்த அரிசி ஒரு மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்க. இப்போ இட்லி மாவு வரைக்கும் தான் நிறைய அரிசியெலாம் வாங்கிடுவீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக கலரும் மாற ஆரம்பிச்சிடும், அப்புறம் வண்டு இதெல்லாம் வர ஆரம்பிச்சிடும். இப்போ அந்த அரிசியில் பார்த்திங்கன்னா நிறைய வண்டு, அதாவது கொய கொயன்னு மிக்கும் பாருங்கள், அந்த அரிசி வந்து நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா அந்த வண்டு அதிகமாக இருக்கிறதுனால ரொம்ப அந்த அரிசி வந்து கசப்பே இருக்குங்க, இட்லி வந்து கசப்பாக இருக்கும், அப்புறம் வந்து உங்கள்கிட்ட வாங்கவே மாட்டாங்க. 1-2 வண்டு இருந்ததுன்னா இதுமாரி ஒரு 4-5 தடவை நல்லா கழுவிக்குங்க. அதாவது தூளுப்பு வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேங்க, அரிசி கம்மியாக இருக்கிறதுனால கொஞ்சமாக வந்து தூளுப்பு சேர்த்துட்டு நல்லா இதுமாரி அரிசியை தேய்ச்சி கழுவிட்டிங்கன்னா அந்த அரிசியில் உள்ள பசப்பசப்பு தன்மை, அப்புறம் அழுக்கு, 1-2 வண்டு இருந்தாலும் 4-5 தடவை நல்லா தண்ணி ஊற்றி அலசும்போது அது எல்லாமே வெளியே வந்துடுங்க. இப்போ எப்போதுமே இட்லி மாவு பிஸ்னஸ் பண்ணுறவங்க அது ரேஷன் அரிசியில் அரைச்சி கொடுக்குறவங்க இந்த மாதிரி ஒரு 4-5 தடவை நல்லா கழுவிட்டாலே உங்கள் இட்லி மாவு வந்து நல்லா பல பலன்னு வெள்ளையாக இருக்குங்க. ரொம்ப நாள் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணலாம். நீங்கள் வந்து ஒரே ஒரு தடவை மட்டும் கழுவிட்டு அதுக்கப்புறம் இட்லி மாவு அரைச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த மாவுலையும் ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும், அவங்களுக்கு வந்து திருப்தியாகவே இருக்காது, உங்கள்கிட்ட மாவு வாங்கன்னு தோணவே தோணாதுங்க. அதனால் இந்தமாரி ஒரு 4-5 தடவை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் வந்து இட்லி மாவு வந்து அரைச்சி கொடுங்க. எத்தனை வருஷம் ஆனாலும் உங்கள்கிட்டே தாங்க மாவு வாங்குவாங்க. இப்போ ஒரு 4-5 தடவை கழுவிட்டு இப்போ ஒரு 5வது தடவை வந்து தண்ணி ஊற்றிட்டு இந்த தண்ணியில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு வண்டு எந்த ஒரு அழுக்கு எதுவுமே இல்லை பாருங்கள். இந்த மாதிரி நல்லா அரிசியை கழுவிடுங்க. இந்த அரிசி பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 6 மணி நேரம் நல்லா ஊருட்டுங்க. இந்த அரிசி ஊற வச்சோடனே நீங்கள் வந்து உளுந்து வந்து அதாவது தண்ணி ஊற்றி வச்சிடக்கூடாது, இந்தமாரி அளந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் கூட தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க. இப்போ இந்த அரிசி ஊறிட்டு ஒரு 4 மணி நேரத்துக்கு அப்புறம் தாங்க நீங்கள் உளுந்தம்பருப்பு ஊற வைக்கணும். இப்போ அதே டம்ளரில் அதாவது நல்லா ஃபுல்லாக எடுத்திருக்கேன், இதான் கரெக்டான அளவுகள் உளுந்தம்பருப்பு. அந்த டம்ளர்லாம் நல்லா ஃபுல்லாக எடுத்துகிட்டு இப்போ ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு தான் நான் வெந்தயம் சேர்த்துருக்கேன், ஏன்னா ரேஷன் அரிசியில் கொஞ்சம் வந்து கசப்புத்தன்மை வந்து அதிகமாக இருக்கும், அதனால் 3/4 ஸ்பூன்லேருந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்குங்க. வெந்தயம் வந்து கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்குங்க ரேஷன் அரிசி சேர்க்கும்போது. இப்போ ஒரு தடவை நல்லா கழுவிட்டு அந்த அழுக்கு தண்ணியை கீழே ஊற்றிடலாங்க. இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு இந்த உளுந்தம்பருப்பு பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 1 மணி நேரம் ஊறினா போதுங்க. அரிசி 4 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் உளுந்தம்பருப்பு போட்டு தண்ணி ஊற்றிட்டு இப்போ இந்த உளுந்தம்பருப்பு பார்த்திங்கன்னா ஒரு 1 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சுங்க. இந்த மாதிரி உளுந்தம்பருப்பு நல்லா ரெண்டாக உடஞ்சிருக்கு பாருங்கள். இப்போ அந்த உளுந்தம்பருப்பில் இருக்க தண்ணியை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டு மாவு அரைக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து தண்ணி சேர்த்து நம்ம வந்து மாவு அரைச்சி எடுத்துக்கலாங்க. நீங்கள் இந்த மெத்தடில் மாவு அரைச்சாதாங்க உங்களெல்லாம் சாஃப்டாக வருங்க. இப்போ நிறைய பேர் வந்து கமெண்டில் வந்து டவுட் கேட்குறீங்க, உளுந்தம்பருப்பு எவ்வளோ நேரம் ஊறணும், அரிசி வந்து எவ்வளோ நேரம் ஊறணும்னு. நம்ம எவ்வளோ தான் வீடியோ வந்து டீட்டெயிலாக போட்டாலும் நிறைய பேர் வந்து டவுட் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. அது வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் வந்து ஃபுல்லாக பார்க்கணுங்க. இப்போ உளுந்தம்பருப்பு பார்த்திங்கன்னா கரெக்டாக 1லேருந்து ஒரு 1.5 மணி நேரம் ஊறலாங்க. அதுக்கு மேலே ஊறிச்சுன்னா அது வந்து புளிப்புத்தன்மை ஆயிரும், மாவும் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக புளிச்சு போயிடும், ரொம்ப நாள் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணவே முடியாது. இந்த அரிசி பார்த்திங்கன்னா ஒரு 6 மணி நேர அதாவது 6 மணி நேரத்துலேருந்து ஒரு 7 மணிக்கிட்ட ஊறலாங்க. அது ரேஷன் அரிசியாக இருந்தால் இந்த டைமு, சாப்பாட்டு அரிசியாக இருந்தால் ஒரு 3லேருந்து ஒரு அதாவது ஒரு 4 மணி நேரம் இது மாதிரி ஊறினா போதுங்க. இப்போ இந்த உளுந்தம்பருப்பு பார்த்திங்கன்னா ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சுட்டு இதை வந்து ஒரு 1/2 ஹவர் அதாவது ஒரு 1/2 மணி நேரம் போட்டு நல்லா வந்து சாஃப்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தாங்க அந்த உளுந்தம்பருப்பு மாவு நம்மளுக்கு அதிகமாக கிடைக்கும். இந்த அரிசி பார்த்திங்கன்னா ஒரு 6 மணி நேரம் நல்லா ஊறினதுக்கப்புறம் பாதி பாதியாக சேர்த்துக்குங்க. ஃபுல்லாக சேர்த்திங்கன்னா அந்த கல் வந்து மேலே வந்துடுங்க. இப்போ ஒரு 15 நிமிஷத்துக்கு இந்த அரிசி வந்து போட்டு நல்லா கொஞ்சம் நர நரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரிசி நல்லா சாஃப்ட்டாக அரைச்சிட்டிங்கன்னா இட்லி வந்து கல் மாதிரி வந்துடுங்க. அதனால் ஒரு 15 நிமிஷம் கொஞ்சம் வந்து நர நரப்பாக அதாவது அரிசி வந்து ஒரு 80% மசிஞ்சிருக்க மாதிரி தாங்க இருக்கணும். அந்த மாதிரி வந்ததும் நீங்கள் வந்து மாவு வந்து வலிச்சு எடுத்துருங்க. இப்போ இந்த உளுந்த அதாவது மாவு வந்து ஒரு 1/2 மணி நேரம் மசிச்சு எடுத்துனாலும் நம்மளுக்கு வந்து இந்த டப்பாவில் ஒரு 1/4 டப்பா அளவுக்கு கிடச்சிருக்குங்க. இப்போ நைட்டே பார்த்திங்கன்னா மாவு இதெல்லாம் அரைச்சிட்டு ஒரு 2 டப்பாவில் அதாவது அரிசி மாவையும் உளுந்த மாவையும் நல்லா கலந்துட்டு
நம்மளுக்கு வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கிற மாவு வந்து உப்பு கலக்காமல் நீங்கள் எடுத்து வச்சுருங்க. நான் வந்து இந்த சின்ன டப்பாவில் இந்த மாவு ஃபுல்லாக ஊற்றி வச்சுருக்கேன் பாருங்கள். அதில் உப்பு எதுவுமே கலக்காமல் நான் அப்படியே ஒரு மணி நேரம் மாவு அரைச்சி ஒரு மணி நேரம் வெளியே வச்சுட்டு அதை அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுருவேங்க. காலையிலே இட்லி ஊற்றுற மாவு மட்டும் உப்பு கலந்துட்டு அந்த ரோஸ் கலர் மூடி இருக்கு பாருங்கள், அந்த டப்பா வந்து வெளியே அப்படியே வச்சுருவேன். இது வந்து ஒரு 8 மணி நேரம் நல்லா புளிக்கிட்டுங்க. ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக புளிக்கிறதுக்கு ஏதாவது டிப்ஸ் சொல்லுங்கள் அப்படிங்கிறீங்க. அதில் பார்த்திங்கன்னா அந்த டப்பாவில் நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்பூனோ இல்லாட்டி குழம்புக்கு யூஸ் பண்ணுற கரண்டியோ நீங்கள் அப்படியே போட்டுட்டிங்கன்னா அந்த மாவுக்குள்ளே சீக்கிரமாக ஒரு 4 ஒரு 5 மணி நேரத்துலேயே மாவு பார்த்திங்கன்னா புளிச்சிருங்க. நான் நைட்டு ஃபுல்லாகவே இந்த மாவு வந்து அப்படியே வச்சுட்டேங்க. இப்போ காலையில் பாருங்கள் எந்தளவுக்கு நல்லா புளிச்சு வந்திருக்குன்னு. கரெக்டாக மாவு புளிக்கிறதுக்கு ஒரு 8 மணி நேரம் தாங்க டைமு, நல்லா புளிச்சு வந்துடும். அப்படி உங்களுக்கு ஒரு சிலர் கை வச்சு மாவு புளிக்கலாம், நீங்கள் ஒரு ஸ்பூனோ ஏதாவது கரண்டி இது மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா நல்லா வந்து மாவு புளிச்சிருங்க. இப்போ அந்த மாவு நல்லா புளிச்சதும் இதுமாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் கலக்காமல் அப்படியே வந்து இட்லி ஊற்றினீங்கன்னா மேலே இருக்கிறதெல்லாம் உளுந்த மாவாக இருக்கும். உங்களுக்கு வந்து அந்த இட்லி வந்து இட்லி துணியில் ஒட்டிட்டு நல்லா பிஞ்சு பிஞ்சு இட்லி வந்து முழுசாக வரவே வராதுங்க. இந்தமாதிரி மாவை நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இந்த இட்லி மாவில் ஏற்கனவே வந்து நான் உப்பு போட்டிருக்கேங்க. உப்பு வந்து கரெக்டாக இருந்தது, நல்லா உப்பு எதுவுமே சேர்க்கவே இல்லை. இந்த மாதிரி மாவை நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ இட்லி ஊற்றும்போது அந்த துணியை வந்து நல்லா நனைச்சிட்டு ஈரம் இல்லாமல் நல்லா புளிஞ்சிட்டு அதுக்கப்புறம் வந்து போட்டுக்குங்க. மாவு நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. ஒன்றோட ஒன்று ஒட்டாத மாதிரி மாவு வந்து கரெக்டாக ஊற்றிக்குங்க. இப்போ எப்போதுமே பார்த்திங்கன்னா இட்லி மாவு பிஸ்னஸ் பண்ணுறவங்க இந்த மிஸ்டேக் பண்ணவே கூடாதுங்க. நம்ம வந்து இட்லி மாவு பிஸ்னஸ்க்காக அதிகமாக அரிசி இதெல்லாம் வந்து ஊற வைப்போம். அதனால் ரொம்ப நேரம் அந்த மிஷினோ ஏதாவது கிரைண்டரோ இது மாதிரிலாம் ஓடும்போது ரொம்ப வந்து ஹீட்டாக ஆரம்பிக்கும். அப்போ வந்து நம்ம வந்து தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா சில்லான தண்ணி வந்து சேர்த்து அரைச்சோம்னா மாவு வந்து ஹீட்டாகவே ஆகாதுங்க. மாவு வந்து ரொம்ப கபகபன்னு ஹீட்டாக இருந்தால் இட்லி வந்து ரொம்ப கல் மாதிரி வந்துடுங்க. அப்புறம் எல்லாருமே பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் சில்லான வாட்டர் சேர்த்து அதுக்கப்புறம் வந்து மாவு அரைங்க. கொஞ்சம் கூட சொதப்பிலே வராதுங்க, நல்லா சாஃப்டான இட்லியே கிடைக்கும். நான் ஏற்கனவே பார்த்திங்கன்னா ரேசன் அரிசி மட்டுமே பயன்படுத்தி இட்லி மாவு எப்படி இருக்குதுன்னு வீடியோ வந்து போட்டிருக்கேங்க. நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் ஃபஸ்ட்டு வீடியோவே அதாங்க இருக்கும். அந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் வந்து அதாவது கமெண்ட் பண்ணிங்க, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நிறைய பேர் வந்து பிஸ்னஸ்க்கும் அந்த மெத்தடில் வந்து மாவு அரைச்சிட்டு ரொம்பவே சூப்பராக சாஃப்டாக வந்திருக்குங்கன்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த மெத்தட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அரிசியோட அளவு வந்து நம்ம அதிகமாக சேர்க்குறோம், உளுந்து வந்து கம்மியாக சேர்க்குறோம். அதாவது இட்லி மாவு பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நீங்கள் வந்து அந்த வீடியோ பாருங்கள், இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எது வந்து உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி இட்லி மாவு அரைச்சி நீங்கள் வந்து சேல் பண்ணுங்கள். இந்த இட்லியும் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக கொஞ்சம் கூட கல் மாதிரி வரவே இல்லைங்க, நல்லா சாஃப்டாகவே வந்திருக்கு. கொஞ்சம் கூட கலர் மாறாமல் நல்லா வெள்ளையான இட்லியாகவே கிடச்சிருக்குங்க. நம்ம நார்மலாக எப்போதும் இட்லி ஊற்றுற மாதிரி மாவு ஊற்றி வச்சுட்டு ஒரு 10 நல்லா வேக வச்சு எடுத்துட்டு கருவேப்பில குச்ச வச்சு செக் பண்ணிங்கன்னா இட்லி வந்து ஒட்டாமல் வந்துருச்சுன்னா நல்லா இட்லி வந்து வெந்துருச்சுங்க. இப்போ இது மாதிரி நல்லா அதாவது இட்லி சூடாக இருக்கும்போதே கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் துணியை நல்லா விளக்கிட்டிங்கன்னா அந்த துணியில் வந்து இட்லி வந்து ஒட்டவே ஒட்டாதுங்க. நல்லா பர்ஃபெக்டான மாவு வந்து அரைச்சிருக்கோம் பாருங்கள். கொஞ்சம் கூட அந்த துணியில் மாவு வந்து ஒட்டவே இல்லை, நல்லா கரெக்டான பக்குவத்தில் அரைச்சிருக்கோம். தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா கூலிங்கான நான் ஜில் வாட்டர் சேர்த்தாங்க. மாவு வந்து நான் அரைச்சேன், அந்த உளுந்த பருப்பில் இருக்க தண்ணி வந்து நல்லா தீந்ததும் நல்லா கூலிங்கான வாட்டர் சேர்த்து இந்த அரிசி மாவு வந்து நான் அரைச்சி எடுத்திருந்தேங்க. இப்போ நல்லா சாஃப்டாக நல்லா வெள்ளையான இட்லியே கிடச்சிருக்கு பாருங்கள். அதாவது ரேஷன் அரிசி பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 10 டம்ளர் அளவுக்கு புழுங்கல் அரிசி தலையை தட்டினாப்பில், ஒரு 2 டம்ளர் அளவுக்கு பச்சரிசி வந்து தலையை தட்டினாப்பில் சேர்த்துட்டு, ஒரு டம்ளர் ஃபுல்லாக உளுந்த பருப்பு சேர்த்து, ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்தாலே கரெக்டாக இருக்குங்க. நல்லா சாஃப்டான வெள்ளை இட்லியாக கிடச்சிருப்பாருங்க. நீங்களும் இந்த மெத்தடில் இட்லி மாவு பிஸ்னஸ்க்கு அரைச்சி சேல் பண்ணுங்கள், ரொம்பவே சூப்பராக பர்ஃபெக்டாக வருங்க, யாரும் வந்து குறையே சொல்ல மாட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து கமெண்ட் படித்த உடனே வந்து ரிப்ளை பண்ணிடுவேங்க. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச்.